Yenileg! ஹலோ சொல்லுங்க சாமி, நான் தான் அக்ஷயா பேசுறேன். ஸ்வேதாவோட ஃப்ரெண்ட் அக்ஷயா. ஆமா ஆமா ஆமா, அந்த குண்டு பூசணிக்கா மாதிரி இருந்தீங்களே அந்த பொண்ணு தானே? ஆமா ஆமா, அந்த அக்ஷயா தான் பேசுறேன். உங்களை உடனே பாக்கணும். அதான், எங்க இருக்கீங்க, என்ன வேலையா இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலான்னு. அச்சோ, அண்ணா அவங்கள சொன்ன மாதிரி சிக்கலாயிட்டா என்ன பண்றது? நாங்க இப்ப முக்கியமான விஷயமா மகாராஷ்டிரால இருக்கோம். முதல் மந்திரிக்கு என்னமா பேரு? நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஏமாத்திருக்காண்டி, சரியான ஃப்ராட் பையன். இவனாவது மகாராஷ்டிரா முதல் மந்திரிக்கு பூஜை பண்ண போயிருக்கிறதாவது. மறுபடியும் உனக்கு ஃபோன் பண்ண அக்ஷயா. ம், ஓகேடி. லவுட் ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. ஏங்க, நான் சிஎம் கூட மீட்டிங்ல இருக்கேன்னு சொல்றேன். ஒரு தடவை சொன்ன புரியாதா? ஏன் இப்படி அடிக்கடி கால் பண்ணி தொல்லை பண்றீங்க? சென்னைக்கு எப்ப வருவீங்கன்னு கேளு. சாமி, சென்னைக்கு எப்ப வரீங்க? அது நான் சிஎம் மீட்டிங் எல்லாம் முடிச்சிட்டு நான் புனித யாத்திரையா இமயமலைக்கு போறேன். இமயமலைக்கு போய் கிரிவலம் பண்ணிட்டு அப்புறமா தான் வருவேன். இமயமலைக்கு போறேங்கிற ஒண்ணுமே புரியலையே. ஹலோ ஹலோ ஹலோ, நீங்க வேற அங்க போய் மாட்டிக்கிட்டீங்களா? இங்க ஒரு பூஜை இருக்கு, அதுக்கு நாங்க கூப்பிடலாம் நினைச்சோம். ஸ்வேதா அதுக்கு 5 லட்சம் ரூபா அமௌண்ட் தரேங்கிறா. 5 லட்சமா? என்ன பண்றது, யார கூப்பிடுறதுன்னு தான் தெரியல. என்ன சொல்றீங்க? அது இன்னொரு பரிகார பூஜை பண்ணிட்டா 5 லட்சம் ரூபா தந்துருவாளாம். ஸ்வேதா இத பண்ணணும் விருப்பப்படுறா. 5 லட்சம் சொல்றீங்க, நான் ஒன்னு செய்யறேன். சிஎம் மீட்டிங் முடிச்ச உடனே இமிடியட்டா அடுத்த ஃபிளைட்ட புடிச்சு உடனே வந்துறேன்னு சொல்லுங்க. அப்ப சரி, உடனே கிளம்பி வாங்க. பாத்தியாடி, இப்போ இவ யாருன்னு தெரிஞ்சிடுச்சா? எலும்பு துண்ட போட்டதும் எப்படி வாலாட்டுறன்னு பாரு. புரிஞ்சிச்சு ஸ்வேதா, நீ கரெக்டா கணிச்சு வச்சிருக்க. என்னோட கணிப்பு எப்பவுமே தப்பாது. நான் இப்ப அவர் கூட சேர்ந்து அங்க வர முடியாத சூழ்நிலையில இருக்கேன். அது மட்டும் இல்ல, நான் அங்க வந்தா சில சிக்கல்களும் ஏற்படும். ரெண்டு பெரிய சக்திகள் அருகருகே இருக்கும் பொழுது காந்தத்தோட வடதுருவம் தென் துருவம் மாதிரி. சரி, ஓகே, ஒன்னு செய்யுங்க. நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போங்க. அவன் வந்தானா உட்காருவீங்க. எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜையில கலந்துக்கிறேன். அதுக்கப்புறம் அவனுக்கு பூஜையை பண்ணுவோம். மகாராஷ்டிரான மங்களம் உண்டாகட்டும். மங்களம் உண்டாகட்டும். உண்டாகட்டும் உண்டாகட்டும். நீங்க சொன்ன காரணத்துக்காக மகாராஷ்டிராவில் இருந்து பிளைட் பிடிச்சு வந்திருக்கின்றேன். ஓ,
அதற்கும் சேர்த்து பணத்தை கொடுத்து விடுவீர்கள் அல்லவா? எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுத்துறேன். என்ன விஷயம்மா? என்ன சாமி, வந்த உடனே என்ன விஷயம் என்ன விஷயம் பறக்குறீங்க? நிதானமா உட்கார்ந்து பேசலாம் சாமி, வாங்க. சிஷ்யா வாங்க, வாங்க வாங்க. பரிகாரம் பண்ணி காமிச்சாலும் என் மனசுக்குள்ள இருக்கிற சந்தேகம் என்னமோ தீரவே மாட்டேங்குது. அதனாலதான் மறுபடியும் அந்த ஹோமத்தை ஒரு தடவை பண்ணி ஒரு கைப்பிடி அரிசிய வச்சு பூஜை பண்ணி காட்டுறீங்களா? அப்படியா? ஆனால் நான் அதற்கான ஏற்பாடுகளுடன் வரவில்லையே. அதனால என்ன சாமி, அதுக்கான ஏற்பாடுகள் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அக்ஷயா, அதெல்லாம் கொண்டு வந்து வை. தோ அதே மாதிரி வை. அரிசி குடுமா சாமிக்கு? ஆந்தோ சாமி, இந்தாங்க அரிசி. என்ன சாமி, நரம்பு தளர்ச்சியா? கையெல்லாம் நடுங்குது. ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை. போதும் சாமி, மந்திரம் சொல்லுங்க. மந்திரம் மந்திரம் சொல்லுகிறேன். சாமி ரம்ம விட்டுட்டீங்க. என்ன சாமி, அரிசி நகரவே மாட்டேங்குது. போன தடவை மந்திரம் சொன்ன உடனே கடகடன்னு போய் விழுந்துச்சு, இப்ப நெருப்புல விட மாட்டேங்குதே சாமி. அதான் தெரியவில்லை, யோசித்துக் கொண்டிருக்கின்றேன். சாமி, ரெண்டாவது கல்யாணம் எப்படி இருக்குன்னு பாப்போமா? கற்பூரத்தை எடுத்து இதுல போடுங்க போடுங்க. அந்த பேப்பர் வைடி. ஏய், அந்த அரிசி எடுத்துக்கொடு. இந்தாங்க சாமி, இந்தாங்க வாங்கிக்கோங்க. இன்னொரு தடவை. கை ரொம்ப ஆட்டாதீங்க சாமி. கொடுங்க கொடுங்க. ஸ்வேதாக்கு போடலாம். மந்திரம் 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 எல்லாம் சொல்லி உங்களை ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, அது தானாவே வந்துரும். என்னடி வேகமா ஓடுது. என்ன சாமி முழிக்கிறீங்க? நான் பண்ண பரிகாரத்துக்கு பலன் கிடைச்சிருச்சுன்னு பாக்குறீங்களா? எங்கயோ தப்பு நடந்திருக்கின்றது. தப்பா இருக்கா? சாமிக்கே தப்பா தெரியுதுன்னா இன்னொரு தடவை பண்ணி பாத்துருவோம். என்ன? கண்டிப்பா பண்ணி பாத்துடணும். அக்ஷயம், இந்த அரிசி எடுத்து கொட்டிட்டு பேப்பர் அதுல வை. கண்டிப்பா சாமி. பிடிங்க, கைய நல்லா காட்டுங்க சாமி.
என்ன சாமி பாக்குறீங்க? தோஷம் போயிடுச்சுல, இப்போ மாமாவை எந்த தடையும் இல்லாம நான் கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு ஓகே தானே? ஆமாம் ஆமாம், பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். என்ன ஆமா நோமாங்கற? நீ அவங்க கூட சேர்ந்துகிட்டு போட்ட தில்லாலங்கடி நாடகம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு குரங்கமணி. என்ன பேரெல்லாம் கரெக்டா சொல்ற? நீ எங்க இந்த வித்தைய கத்துக்கிட்டியோ அந்த இடத்துல இருந்துதான் நானும் இதே வித்தைய கத்துக்கிட்டு வந்திருக்கேன், புரியுதா? எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு நல்லது பண்றன்னு பொய் சொல்லி எனக்கு எதிராவே நீ வேலை பாப்ப. இத பாரு ஸ்வேதா, எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். தயவு செய்து துப்பாக்கி மட்டும் எடுத்துடாத, துப்பாக்கி நான் ரொம்ப பயம். எனக்கு உதவி செய்யறதுக்குன்னு ஒரே ஒரு குருஜி இருந்தார், அவரையும் பேசி மாத்தி என்னென்ன குடைச்சல் கொடுத்திருக்கீங்க. ஐயோ சாமி, காப்பாத்துறா சாமி, ஐயோ ஓடிடுறா ஓடிடுறா. ஏய் நில்லுடா, ஏய் ஓடாத. சுற்றாத, எல்லா உண்மையும் சொல்லிடுறம்மா. எந்திரிடா எந்திரி, சொல்லு யார் ராணி, நீ எப்படிடா இங்க வந்த? இங்க பாருமா, நான் ரோட்ல வித்த காட்டி பொழைக்கிற செப்படி வித்தக்காரன். எனக்கு அண்ணாமலைய மட்டும்தான் தெரியும். அண்ணாமலை தான் குருஜின்னு ஒரு ஆள்கிட்ட கூட்டு போனான், அந்த குருஜி தான் எனக்கு அரிசி ட்ரைனிங் கொடுத்து என்னை அனுப்பிச்சு வச்சாருமா. மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாதுமா, தயவு செய்து என்ன மன்னிச்சிருமா. சுற்றாதம்மா ப்ளீஸ்மா, சுற்றாத சுற்றாதம்மா ப்ளீஸ்மா, சுற்றாதம்மா. டேய், நான் இப்போ உன்னை என் மாமா கிட்ட கூட்டிட்டு போறேன். நீ என்கிட்ட சொன்ன அத்தனை விஷயத்தையும் என் மாமா கிட்ட அப்படியே சொல்லணும். சொல்லிரம்மா, ஒன்னு கூட மாறாம சொல்லணும்.
கண்டிப்பா கண்டிப்பா எல்லாத்தையும் சொல்லிடுறேன். சொல்லலன்னு வெச்சுக்கோ. போட்டு துள்ளி போய்க்கிட்டே. இல்ல இல்ல எல்லாத்தையும் சொல்லிடுறேன் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். வா போ போ. ஹாய். வாங்க சார், வாங்க வாங்க. உங்க மேட்ரா தான் முத்தர்சன் மாமாவை பார்க்க போயிட்டு இருக்கேன். உங்க உயிர் நண்பர் முத்தர்சன் இருக்காரே, அவரை விட்டுட்டு அன்னைக்கு தற்காலிகமா பிரிஞ்சு போனீங்க. இப்போ நிரந்தரமா பிரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு. எப்படி எப்படி எப்படி? ஆளை வச்சு குருஜியை கரெக்ட் பண்ணி அவருக்கு குருன்னு சொல்லி ரோட்ல நித்த காட்டுற இவன மாதிரி ஒருத்தன அனுப்புவீங்க? நான் அதை நம்பிடுவேன்னு நினைச்சிட்டீங்களா? ஸ்வேதாவை சாதாரணமா எடை போட்டுட்டீங்களே சார், தப்பு பண்ணிட்டீங்க. ஆமா, இது மொத்தமா மாமாவுக்கு போச்சுனா அதுக்கப்புறம் சார் உங்க நிலைமை மோசமாயிடுமே. சரி, நேரம் இல்ல, வாங்க போலாம். ஏய் நட, போ வாங்க சார். ஸ்வேதா, என்ன வாவான்னு கூப்பிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டு இருந்த எப்படி? இரு, நானும் வரேன். அதுக்கு முன்னாடி இந்த மொபைல்ல ஒரு வீடியோ இருக்கு, அதை பார்த்துட்டு அப்புறமா உன் மாமன் அதான் என் ஃப்ரெண்ட் முத்தர்சனை பார்க்க போலாம். என்ன வீடியோ? ப்ரைவேட் ஸ்க்ரீனிங், ஆக்ஷன் சீக்வன்ஸ், செமையாக இருக்கும். இதுவரைக்கும் ரிலீஸ் ஆகலை, அதை முத முதல்ல பார்க்க போகிற பாக்கியம் உனக்கு மட்டும்தான். பார்க்குறியா? நினைச்சகாரியம் சுபமா நடக்கும் அர்த்தம். ஜெயம் உண்டாகட்டும். குருஜி, என்ன நடக்குது? இதெல்லாம் என்ன? அது அது ஒண்ணும் இல்லம்மா. வந்தவங்களுக்கு மந்திரிச்ச அரிசியை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி நினைச்சேன், வேற ஒண்ணும் இல்ல. குருஜி, என்கிட்டயே என்கிட்டயே உங்க ஆட்டத்தை காமிச்சிட்டீங்கல்ல. நான் வந்து ரொம்ப நேரமாச்சு. நீங்க அந்த அரிசியை வச்சு ஒரு விளையாட்டு விளையாடுனீங்கல்ல, அந்த விளையாட்டை முழுசும் நான் பார்த்துட்டேன்.